பெட்டர் லைக் புரியாது. ஐ எம் சேயிங் லைக் யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட் வித் யுவர் பிளேசஸ் அண்ட் எவ்ரிதிங். அவ்வளோதான் நான் அதான் யோசிச்சேன், நம்மளும் இப்படிலாம் அது கஷ்டம், அதுக்கு வேற ஏதாவது ஒரு ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வர்றதுன்றது. பட் இப்போ இப்படி கிடச்சிருக்கதே ஒரு நல்ல வாய்ப்பு. அண்ட் ரஹ்மான் சார், உங்களுடைய பாட்டோட உங்களோட மியூசிக்கோடு தான் நான் வளர்ந்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. இப்போது நீங்கள் கொடுக்க போகிற அயலான் சாங்ஸோடு வளர போகிறேன்ற நம்பிக்கையோடு இப்போ இருக்கேன் நான். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரஹ்மான் சார் சின்ன வயசுலேருந்தே பார்க்கணுன்னு ஒரு ஆசை உண்டு எப்போவுமே எனக்கு. அது நான் விஜய் டிவிக்கு வந்து ஒரு வாட்டி மியூசிக் அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. இப்போ ரஹ்மான் சாரை நம்ம பார்க்க போகிறோம், அவங்கள்ட்ட வந்து க்வெஸ்டின் கேட்கணும். ஆனால் முன்னாடியே சொல்லிட்டாங்க ரொம்ப நேரம்லாம் பேசக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் தான் பேசணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல, நான் ஒரு ஆங்கர்ன்றதுனால பயங்கர ப்ரில்லியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு க்வெஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 1 ஹவராக ப்ரிப்பேர் பண்ணி ஜென்ரலாக கேட்க முடியாது, எதுவும் கேட்க முடியாது. நான் யோசிச்சுட்டு ஓகே பயங்கரண்டா சிவா இன்னைக்கு கலக்குறோம் சார், போய் கேட்பார் இவன் யாருன்னு. அந்த லெவலுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி போய் சார்கிட்ட கேட்டேன், நான் சார் ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டீங்க சார், ஆஸ்கர் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் இப்போ இருக்க ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். சார் இப்படியே பார்த்துட்டு வயசு தான் அப்படின்ட்டு போயிட்டு நான் அப்படியே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறோன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் சார் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸுன்றது அது அங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் ஓகே அப்படி இருக்காங்க அப்படின்றது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு செகண்டும் நான் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். அண்ட் அது எனக்கு ரொம்ப பெருமையான மொமெண்ட்டாக இருக்குது லைஃப்பில். சார்ட்டையும் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா மிகப்பெரிய ஃபேன், ரஹ்மான் சாரோட ஃபேன். ஸோ நான் அசோசியேட் ஆகிருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அப்பாவோட பிளெஸ்ஸிங்னு நான் நம்புகிறேன் நான். அண்ட் நேற்று சார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் ஷூட்டில் இருந்தேன். அப்போ ஷூட்டில் இருக்கும்போது சார் ஃபோன் பண்ண பேசிட்டு வீட்டுக்கு போய் அப்படியே நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது ரஹ்மான் சார் கூப்பிட்டாங்க, ஷூட் முடிச்சு ரஹ்மான் சார் ஃபோன் பண்ணாங்களா எங்கள் வீட்டில், ஃபோன் பண்ணாங்களா சார், ஃபோன் பண்ணாங்களா, ஆமாம் ஃபோன் பண்ண இங்கே பாருங்கன்னு சொல்லி உங்கள் கால்லாம் எடுத்து காமிச்சேன் சார். அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் சார், எனக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாருக்குமே. அண்ட் நீங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது அது நிச்சயமாக ஃபஸ்ட் திங் அதில் வந்து பேஷன் தான் சார் பார்க்குறோம். ஸோ எத்தனை வருடங்கள் ஆனாலும் எவ்வளோ சாதனை பண்ணாலும் இன்னும் ஏதாவது பண்ணணும்னு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியுன்றதுக்கு நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய உதாரணம் சார். அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் நான். நான் அதையும் யோசித்தேன், ஏண்டா வந்து இத்தனை வருஷம் ஆச்சு சாரே இப்போ தான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நீ வந்த வேகத்தில் நீ பாட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ண கிளம்பிட்ட அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தோணுச்சு ஓகே சார் பேர் இருக்குது, பெரிய பேனர், நானும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். ஸோ செக் ஏதாவது இருக்கும் சார், அட்வான்ஸ் நீங்களும் கொடுக்கலாம் சார், ரெடியாக இருக்கேன் சார். இப்படிலாம் சான்ஸ் கேட்குறியே அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க, ரஹ்மான் சார்கிட்ட எப்படி வேணாலும் கேட்கலாம், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக மேடை போட்டு சான்ஸ் கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்றது தான். அண்ட் இந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தோம் பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்குது. அண்ட் சார் எது பண்ணாலும் அதில் ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி இருக்கும், அதுதான் இவ்வளோ நாளாக ரசிச்சுட்டே இருக்கிறது, அது இதுலேயும் இருக்குது. ஸோ April 16th இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்காக ரஹ்மான் சாரோட ஒவ்வொரு ரசிகர் மாதிரியும் நானும் காத்துட்ருக்கேன். அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ், இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். அண்ட் சாங்ஸ் இப்போ வரும்போது ட்ராவல் பண்ணும்போது கேட்டுட்டு வந்துட்டே இருந்தேன் சார். அண்ட் உங்களை பாராட்டுறதுக்கோ வாழ்த்துறதுக்கெல்லாம் அந்த வயசும் கிடையாது அனுபவமும் கிடையாது சார். பட் ஒரு ரசிகனா எங்களை மீண்டும் சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்திகிட்டே இருக்கீங்க சார். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒன்ஸ் அகைன் கூப்பிட்டதுக்கு, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல சிவா, கீழே அந்த ஒரு தம்ஸ் அப் காமிச்சிட்டார் நீங்கள் எல்லாம் கேட்கும் போது. அப்படியா, சூப்பர். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் சார், லவ் யூ சார். மேம் வித் யுவர் பர்மிஷன், மேம் சார் இல்லை மேம் லவ் யூ சொன்னேன் மேம், ஸோ இட்ஸ் தேங்க்யூ மேம். ஆ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அடுத்ததான் சார். தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் கூட இருப்பேன், சுக்கருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க சார். வந்து எனக்கு தமிழ் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார், ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஃபுல்லாக அவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் தேங்க்யூ ஃபார் கம்மிங், ஒரு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷன்லாம் வந்துருக்கீங்க, தேங்க்யூ. சரி, இது கூட நிறைய ஒரு 10 வருஷம் நாங்கள் ஜாம் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட சீக்ரெட்ஸ் எனக்கு தெரியும், என்னோடய சீக்ரெட்ஸ் அவருக்கு தெரியும். தேங்க்யூ விக்னேஷ்.